இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்றது நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். காதல் சின்னமான தாஜ்மஹால், இந்த இதை பற்றி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எப்படி போறது, எவ்வளோ செலவாகும், அங்கே போய் நம்ம எப்படி தங்குறது, பார்த்துட்டு நம்ம எப்படி வர்றது அப்படின்றத பற்றி தான் நான் வீடியோவில் சொல்ல போறேன். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா, யமுனா நதிக்கரை ஓரமாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இந்த தாஜ்மஹால். இது உலக அதிசயங்களில் ஒன்றாப்படுறது, இந்தியாவிலே அதிக உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடியதும் இந்த தாஜ்மஹால் தான். இந்த தாஜ்மஹாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு நபர்களே நிறைய பேர் வந்து டெய்லியும் சுற்றுலா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது வந்து ஷாஜகான் வந்து தன்னுடைய மூன்றாவது மனைவியான மும்தாஜிக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்ட மாளிகை. இந்த மூன்றாவது மனைவிக்கு 14வது குழந்தை பிறக்கும்போது மும்தாஜ் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவு வந்து அவரோட பொருட்படுத்த முடியாமல் அவரோட நினைவாக கட்டப்பட்ட ஒரு பெரிய நினைவு சின்னம் தான் இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை வந்து கிட்டத்தட்ட வந்து 22,000 ஆட்களை வச்சு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20-30 வருடங்களாக கட்டி அதுக்கப்புறமா தான் இது வந்து கொடுத்தாங்க. இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து ஒரு நினைவு சின்னமாக நிறைய மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால இது வந்து ஒரு உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் தேர்ந்தப்பட்டது. இப்போ இந்த உலக அதிசயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி போகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 3-4 ட்ரெயின் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த ட்ரெயினை மட்டும் தான். அதில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கோச் பார்த்தீங்கன்னா 790 அந்த மாதிரி ரேட் வரும். தேர்ட் ஏசி அப்படின்னா 2100 அந்த மாதிரி ரேட் வருங்க. இந்த ரெண்டுத்துலேயும் நான் உங்களுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, தேர்ட் ஏசி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2100 அப்படின்றதுக்காக இல்லை, ஏன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ 700 ஸ்லிப்பர் கோச்சில் நீங்கள் வரலாம், அங்கே பாத்ரூம் எல்லாமே இருக்கும், ஆனால் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். ஆனால் தேர்ட் ஏசியில் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ சுத்தமாக வச்சுருப்பாங்க, நீட்டாகவும் இருக்கும், நீங்கள் படுத்து தூங்கிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். ஸ்லிப்பரில் இன்னும் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லிப்பரில் வந்து நார்த்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஆட்கள் நிறைய ஏறிடுவாங்க. அங்கே டிடிஆரும் ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, அவங்கள வந்து ஃபைன் பெனால்ட்டி போட்டு இந்த உங்களோட சீட்டில் கூட உட்கார வச்சுருவாங்க. அதனால் ஸ்லிப்பர் கோச்சை நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. தேர்ட் ஏசியில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தேர்ட் ஏசியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, இப்போ ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆக்ராவுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, ஆக்ராவிலேயே அங்கேருந்து நீங்கள் வந்து ரீட்டைனிங் ரூம்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் வந்து 100 தான் வரும். நீங்கள் அங்கே போய் இறங்கிட்டு நீங்கள் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கலாம். இல்லை அந்த ரீட்டைனிங் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கே இறங்கி அங்கே ஆன்லைன்லேயே நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே 3 விதமான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் ஹோட்டல் இருக்குது, கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்டில் இருக்குது, ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. ஏன்னா அங்கே ஃபாரினர்ஸ் எல்லாமே வருவாங்களால அந்த ஹை பட்ஜெட்லேயே கொடுப்பாங்க. நமக்கு மீடியம் பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேமிலியோடு தங்குறதுக்கும் தண்ணி வசதி, ஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வசதிகள்லாம் அந்த ரூமில் இருக்கும். மினிமம் வந்து ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஆக்ரா வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஆட்டோ வசதிகள்லாம் இருக்கும். நீங்கள் ஆட்டோலேயும் போகலாம். நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட வேண்டாம், அது இப்போவே சொல்லிடுறேன். வண்டி வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அங்கே பேக்கேஜ் மாதிரி ஆனால் பேசும்போது தெளிவாக பேசணும். நீங்கள் வந்து மெயினாக வந்து அவன் வந்து 5 இது கூப்பிட்டு போகிறோம், 6 கூப்பிட்டு போகிறோம், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, எனக்கு 2 கொடுத்து கூப்பிட்டு போனால் போதும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் தருவேன். நீங்கள் ஒரு 200-300 கொடுத்தா போதும், 2 இடம் மட்டும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. உங்களுக்கு 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போயிட்டு வெயிட்டிங் பண்ணி உங்களை கூப்பிட்டு வரக்கும் போவாங்க. இது நீங்கள் ஆரம்பத்தில் தெளிவாக பேசிடுறோம். இல்லை நான் 5 இடம் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாதியில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க பேக்கேஜ் முடிஞ்சிங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சீட்டிங் பண்ணுவாங்க. இதனால தான் முன்னாடியே நான் உங்களுக்கு இதை விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் முன்னாடி தெளிவாக வந்து 2 இடம் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா 2 இடம் தான் மெயினாக பார்க்க வேண்டிய இடம். ஒன்று 5-6 சமாதிகள் இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியதே 2 இடம் தான். ஆக்ராவில் தாஜ்மஹாலும் ரெட் ஃபோர்ட், அந்த ஆக்ரா கோட்டை அப்படின்றாங்களே, அது ரெண்டும் தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இடமே. அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டுக்கு மட்டுமே பேசிட்டு நீங்கள் போனீங்கன்னாவே போதும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பேசிட்டு உள்ளே போனீங்க அப்படின்றப்ப, இந்த தாஜ்மஹாலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 35 டிக்கெட்டு, ப்ளஸ் இந்த வெள்ளை மாளிகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் 250. மொத்தத்தில் 250 டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 42 ஏக்கரில் இருக்குது, அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்க்கு எல்லாமே சுற்றி கட்டியிருக்காங்க.
அந்த பார்க் வழியாக நீங்கள் நடந்து போயிட்டு கூட இந்த தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரம்மிட்டாகவும் நல்லா பார்க்க ஒரு வியப்பாகவும் இருக்கும். நமக்கு தூரத்துலேருந்து பார்க்குறோமோ அப்படியே நடந்து போக போக பக்கத்தில் போக போக அந்த பிரமிப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட நல்ல டிஜிட்டல் கேமரா இல்லை அப்படின்னா கூட அங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நீங்கள் தெளிவாக தான் பேசிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு ஏன்னா ஒரு ஸ்டில்லுக்கு வந்து 50 ரூபா கேட்பாங்க, ஃபோட்டோ வந்து பிரிண்ட் எடுத்து உடனே கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு ஸ்டில் வேண்டாம், எனக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் போதும் அப்படின்னா 30 ரூபா தான் வாங்கிக்குவாங்க. அது உங்களுக்கு மொபைலுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பேசிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து வியாபாரம் பொழைப்பு. அதனால் அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அப்படின்றதான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்து நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் அந்த சமாதிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்றத பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் நிறைய பேரும் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். அந்த இடத்த நேரில் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் அரிச்சிருச்சு, அந்தளவுக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பளிங்கு கற்களால் செஞ்சுருக்காங்க, தத்ரூபமாக இருக்குது. எல்லாம் இப்போ செஞ்சதில் பல வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு பெரிய கோவில் அது, சாரி சமாதி அது. அந்த சமாதியில் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக எல்லாமே அமைஞ்சிருக்கு, அதில் செதுக்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதாவது முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம்னு சொல்லணும் அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை சொல்லலாம். அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும், பளிங்கு கற்களில் இந்த அளவுக்கு சிலை பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி உடச்சி லைட்டாக கொஞ்சம் தாறுமாறாக உடச்சா கூட உடஞ்சி தூள் தூளாக இடம். அப்படிப்பட்ட இந்த பளிங்கு கற்கள்லையும் அழகாக செதுக்கி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த பார்க்கு இதில் இந்த பார்க்கில் இப்போ நடந்து போகிறதுக்கான வழிகள் இருக்கும், அதில் தான் நீங்கள் போகணும். உள்ளே அந்த புல்துறையிலையோ இதுலேயோ நடக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே அனுமதி உண்டு. அந்த வெள்ளை கட்டிடம் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை மாளிகை, அந்த வெள்ளை மாளிகை உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் ஃபோட்டோ அலோடு கிடையாது. அந்த வெள்ளை மாளிகை சுற்றி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வெள்ளை மாளிகை உள்ளே வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து ஃபோட்டோஸ் அலோடு கிடையாது, அங்கே ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, சரிங்களா. அதனால் அந்த வெள்ளை மாளிகை உள்ளே போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை சாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, ஏன்னா அந்த பளிங்கு கற்கள் எல்லாமே அழுக்காகக்கூடாதுன்றக்காங்க. ஷூ சாக்ஸு நீங்கள் ஷூ வந்து போட்டுக்கலாம், அதுக்கு மேலே வந்து ஒரு உரம் மாதிரி கொடுப்பாங்க, அந்த உரையை நீங்கள் வந்து போட்டுட்டு தான் போகணும். முடிஞ்சால் அந்த உரையை வந்து வெளியே விற்பாங்க, 10 ரூபாய்க்கு தருவாங்க, நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ளே வந்து கொடுப்பாங்க, உள்ளே வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் 10 ரூபாய்க்கு வெளியே கிடச்சா நீங்கள் ஒரு ஆளுக்கு 10 ரூபான்றது வாங்கிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு அதை வந்து அந்த கோவிலில் வெள்ளை வாளிக்கு சுற்றி வர வரைக்கும் அதை போட்டுருக்கணும். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த உரையை வந்து கழட்டி வெளியே போடுறோம், போட்டு பண்ணி போனோம். அந்த உள்ளே வந்து சமாதி வந்து யாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நான் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு இதில் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் மும்தாஜியோடைய சமாதி மட்டும்தான் இருந்தது முன்னாடி. அப்புறம் அதில் வந்து ஒரு ஷாஜகான் வந்து வேறு இடத்துல வச்சுருந்தாங்க, அப்புறம் அவரை கொண்டு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இங்கே வச்சுருக்காங்க. மும்தாஜ் ஷாஜகான் ரெண்டு பேருடைய சமாதியும் இப்போ அந்த உள்ள இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஷாஜகான் வந்து ஒரு ஓரமாக இருப்பார், ஏன்னா மும்தாஜி மட்டும் தான் சென்டராக வச்சு கட்டக்கூட்டே ஒரு பெரிய சமாதி அது. அப்புறம் ஷாஜகான் வந்ததுக்கப்புறம் அவர் ஓரமாக வச்சு அவரையும் புதைச்சி சமாதி கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலை பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது, அந்தளவுக்கு இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தலாம், பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயே நீங்கள் உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் ஒரு டிக்கெட் எடுத்தீங்கன்னா 6 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, காலையில் 6 நைட்டு சாரி மதியம் 12 மணி வரைக்கும். அதுமாதிரி மதியம் 12 நைட்டு 6 மணி வரைக்கும் டைமிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 to 6 கிடையாது. சூரியன் உதயமாகிற அந்த டைமும் சூரியன் சன்செட் ஆகிற அதாவது மறைகிற அந்த டைம் தான் இதில் டைமு. அது எப்போ உதயமாகுதோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டைமு, எப்போ மறையுதோ அப்போ தான் க்ளோஸ் டைமு. அதுதான் நீங்கள் டைம் வந்து 6:00 மைண்டில் வச்சுக்காதீங்க, சூரியன் உதயமாகிறது தான் மைண்ட் கணக்கில் வச்சுக்கணும். அந்த டைமில் தான் நீங்கள் வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்றப்ப அந்த 6 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம், நீங்கள் வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அந்த உங்களுக்கு குறைஞ்சது அங்கே ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்றப்ப அந்த யமுனை நதிக்கரை ஓரமாக பின்னாடி வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ யமுனை நதிக்கரை ஓரமாக அந்த நதி ஆறு போகிறது முன்னாடி நல்லா சுத்தமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அசுத்தமாக இருந்தது. நான் அது நான் போனப்போ அந்த மாதிரி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவருடைய ஷாஜகானுடைய அந்த முகலாயருடைய வம்சவழியில் வரக்கூடிய மியூசியம் வச்சுருப்பாங்க, இடது பக்கமாக இருக்கும். அந்த இடது பக்கத்தில் நீங்கள் போயிட்டு அந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் ஃப்ரீ தான், உள்ளே போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அந்த மும்தாஜ் மேல்தளம் மட்டும்தான் நமக்கு அனுபவிக்கிறாங்க, அதுக்கு கீழே உள்ளெல்லாம் அறைகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கறதில்ல.
இருந்தாலும் மேலே பார்த்துட்டு வந்தாவே போதும் நமக்கு, அந்தளவுக்கு அங்கே நல்ல நமக்கு வந்து போனதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஃபீல் குட் கிடைக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வருவாங்க, ஃபாரினர்ஸுக்கு கைடு எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் கைடு வச்சு போகணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து இந்த தாஜ்மஹாலை பற்றி நம்ம எல்லா பாடப்புத்தகத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். அதனால் கைடு வச்சு நம்ம இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள், கட்டிட கலைகள் யார் கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் அங்கங்கே கல்வெட்டில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம சிம்பிளாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 22,000 ஆட்களை வச்சு கட்டப்பட்டது. அது யமுனா நதிக்கரை ஓரமாக ஒரு கட்டப்பட்ட ஒரு கோயில் இது, சாரி சமாதி, அது கோயில் மாதிரி எனக்கு வந்துட்டுருக்கு. சரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 171 மீட்டர் வந்து உயரம் உள்ளது. கிட்டத்தட்ட 1632 கட்ட ஆரம்பித்து 1653 வந்து இது கட்டி முடிஞ்சிருக்காங்க. இதோடய சிறப்புகள்லாம் அந்தளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து கைடும் சொல்ல போகிறாங்க, அதனால் இதை நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கைடெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நீங்கள் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் சரியாக போகும். இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்ததுன்னா அப்படியே நீங்கள் ட்ரெயின் ஏறிடக்கூடாது. பக்கத்துலேயே 2-3 சமாதிகள்லாம் இருக்குது, அதுலேயும் அந்த சமாதிக்கு போக முடியல அப்படின்னா முகலாயர்களுடைய அந்த காலத்தில் ஆக்ராவுடைய ரெட் கோர்ட்டு, பக்கத்தில் ரெட் ஃபோர்ட் அப்படின்வாங்க, இது வந்து முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இருந்து கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்கள் காலத்தில் இதுதான் வந்து நம்மளுடைய தலைநகரமாக இருந்தது. டெல்லி தலைநகரமாக ஆக்குறதுக்கு முன்னாடி இங்கே தான் நம்மளுக்கு வந்து தலைநகரமாக இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட் இருந்திருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெயின் நைட்டு தான் இருக்கும், நீங்கள் அது வரைக்கும் அந்த ஆக்ராவில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்ல இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இப்போ நம்ம இது போயிட்டு வர்றதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆக்ரா மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டு, இல்லை அந்த பக்கத்தில் இருந்து நான் 2-3 இடங்களாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு வராது. இருந்தாலும் எவ்வளோ ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு தோரையமாக சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் போகிறீங்க, ஏசியில் போகிறீங்க அப்படின்றப்ப 2100, வர்றதுக்கும் அதே தான் 2100 ஆகும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அதேமாதிரி நைட்டு 11:30 அங்கேருந்து எடுப்பாங்க. 2100 ஒரு 2100 போயிட்டு வரக்கு 2100 பார்த்துக்கலாம். அப்போ வந்து அங்கே வந்து அந்த தாஜ்மஹால் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ரைட்டுங்களா. அது நீங்கள் ரீட்டர் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அங்கே ஒரு 100 ரூபா அதுக்கு செலவாகும். ப்ளஸ் வந்து இந்த 50 ரூபா வந்து எதுக்குன்னா அந்த ஆட்டோ சார்ஜஸ், நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ போகிறீங்க அப்படின்றப்ப இந்த 50 ரூபா ஆட்டோ சார்ஜஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் அங்கே சாப்பிட்றீங்க அப்படின்றப்ப 150 ரூபா, ஏன்னா சாப்பாடு வந்து அங்கே அதிகமாக கிடைக்கும், நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி கிடைக்காது. மேக்ஸிமம் ரொட்டி தான் கிடைக்கும், தாலி கிடைக்கும். தாலி அப்படின்றது சாப்பாடும் கொஞ்சம் சப்பாத்தியும் தருவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு 150 ரூபா வருங்க. மொத்தத்தில் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு 4,750 ரூபா, ஒரு 5,000 ரூபா ஆகும். நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா ஆகும். இது எத்தனை பேர் போகிறீங்களோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா அப்படின்றது பட்ஜெட், ஓகேங்களா. சரிங்க, முகலாயர்களுடைய அந்த காலத்தில் ஆக்ராவுடைய ரெட் கோர்ட்டு, பக்கத்தில் ரெட் ஃபோர்ட் அப்படின்வாங்க, இது வந்து முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இருந்து கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்கள் காலத்தில் இதுதான் வந்து நம்மளுடைய தலைநகரமாக இருந்தது. டெல்லி தலைநகரமாக ஆக்குறதுக்கு முன்னாடி இங்கே தான் நம்மளுக்கு வந்து தலைநகரமாக இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட் இருந்திருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெயின் நைட்டு தான் இருக்கும், நீங்கள் அது வரைக்கும் அந்த ஆக்ராவில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இந்த பிரம்மாண்டமான வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மற்றபடி இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுறதுக்கும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.